எமது தாய்பவார் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலாவதாக, இந்தியன் பெல்ஃபா ஃபோரம் தயிஃப் மீட்கு மண்டலம் சவுதி அரேபியா நேற்றைய தினம் ஒரு விசேட இப்தார் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்திருந்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை தயிஃப் தமிழ் பள்ளிவாசலில் இந்த ஒருங்கிணைப்பு இப்தார் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. மாலை 5 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வுகளானது மிக சிறப்பான முறையில் அமைந்திருந்தது. சிறப்பு விருந்தினராக மீமிசல் நூர் முகமது அவரும் சிறப்புரை அஸ்மி யூசுபி அவர்களும் நிகழ்த்தியிருந்தார். ஒருங்கிணைப்பாளர் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் சவுதி அரேபியா, தலைப்பு இஸ்லாத்தில் சமூக சேவை என்ற அடிப்படையில் இந்த இஃப்தார் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. பெண்களுக்கான தனி வசதி ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. பல்வேறு சமுதாய சொந்தங்கள் அனைவரும் குடும்பத்துடன் ஒற்றுமையுடன் கலந்து கொண்ட தருணங்கள். நன்றி. தகவல், இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் தயிஃப் மீட்கு மண்டலம் சவுதி அரேபியா. அவர் ஆற்றிய உரையின் சிறப்புகளை நீங்கள் பார்வையிட செய்தியின் இறுதியில் அந்த வீடியோ தொகுப்புகளை தருகின்றோம், அதையும் பாருங்கள். புனித ரமலான் கால பகுதியில் மக்கா மதீனாவுக்கு வருகை தருபவர்கள் இதுபோன்று ஹெரமில் புகைப்படம் எடுப்பவர்களை நன்னடத்தைக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சர் தகவலை பகிர்ந்துள்ளனர். இதுபோன்ற வேலைகள் செய்வதனால் தொழுகைக்கு வரும் மற்ற நபர்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக காணப்படுகின்றது. ஆகவே ஹெரமில் புகைப்படம் எடுப்பவர்கள், நீங்கள் இதை விசேட கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு வேண்டுகோளாக வைத்திருக்கின்றார்கள் ஹஜ் உம்ரா அமைச்சகம். அடுத்து, விமான சேவை பற்றி ஒரு விசேட தகவல் ஒன்று. ஃபிளை துபா சவுதிக்கு புதிய சேவையை தொடங்கியிருக்கின்றது. மெக்கா வரும் யாத்திரைகளுக்கு 24 மணி நேரமும் சுகாதார பராமரிப்பு வசதிகளை அமைச்சு செய்து வருகின்றது. 24 மணி நேரமும் துரித கதையில் பணியாற்றுவதற்காக தொண்டு அமைப்புகளும் தொண்டு நிறுவனங்களும் தயார் நிலையில் இருப்பதாக சுகாதார அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். சவுதி அரேபியா உதவும் நிறுவனம் ஸ்காத் அல் பிதரை ஏமான் நாட்டுக்கு கொண்டு வர உள்ளது. சவுதி அரேபியா மன்னர் சல்மான் உதவிங்கரங்கள் அமைப்பினூடாக இவ்வாறு பல நாடுகளுக்கு உதவிகள் செய்து வருகின்றார். அதன் அடிப்படையில் ரம்லான் கால பகுதிகளில் ஏமான் நாட்டுக்கு ஒரு தகை உதவிப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று, சவுதியில் ஃபேமிலி விசா பற்றி அறிய தரவும், கணவன் மனைவி ஒன்றாக இருப்பதாயின் அதன் சட்ட நடைமுறைகள் என்ன, சவுதி அரேபியா சட்டம் என்ன சொல்கின்றது என்ற விவரங்களை கேட்டிருக்கின்றார். சவுதி அரேபியாவுக்கு குடும்பத்தை கொண்டு வருவதில் இரண்டு வகையான விசாக்கள் இருக்கின்றது. ஒன்று ஃபேமிலி விசிட் விசா, இரண்டாவது ஃபேமிலி பெர்மனன்ட் விசா. இரண்டுக்கும் வேறுபாடுகள், நிறைய வேறுபாடுகள் உண்டோ. ஆகவே ஃபேமிலி விசிட் விசா என்றால் குறுகிய நாட்களே நீக்கலாம், ஃபேமிலி பெர்மனன்ட் விசா என்றால் நீண்ட நாட்களாக நீக்கலாம். ஆகவே ஃபேமிலி விசா உங்கள் கம்பெனியை பொறுத்து பாஸ்போர்ட்டில் மனைவியின் பெயரை சேர்த்து கொள்வதும் நல்லம். சவுதி அரேபியா வரும்போது உங்களுடைய திருமணப் பதிவு சான்றிதழ் மிக அவசியம் என்பதையும் மறந்துவிடாதீர்கள். வேலைவாய்ப்பு ஒன்று இருக்கின்றது. டிரைவர் ஒருவர் தேவை. இகாமா டிரைவிங் லைசன் பகாலா சேஃபாக மாற்றிக்கொள்ளலாம். தமாம் ஏரியா என்று மட்டும் சொல்லி இருக்கின்றார்கள். தமிழ்நாடு இந்தியன் பீப்புள் என்றும் சொல்லி இருக்கின்றார். சலரி 2100 ரியால். ரூம், உணவுகள் மற்றும் இதர செலவுகள் ஃப்ரீ என்று சொல்லப்படுகின்றது. சவுதி அரேபியாவுக்குள் இருக்கிற நபர்களுக்கு மட்டும் என்றும் சொல்லி இருக்கின்றார். வயது வரம்பு 25 தொடக்கம் 40 வயது வரையும் சொல்லி இருக்கின்றார். தொடர்பு இலக்கம் 0507 18 51 73. வாட்ஸ்அப்பில் மட்டும் அழையுங்கள். இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள்: இலங்கை ரூபாவில் 79 ரூபா, இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள், வங்கிகள், ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் தெரிகின்றது. போக்குவரத்து அபராதங்கள் பிரிக்கப்பட்டு அபராதத்தில் 25% குறைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த அரிய சந்தர்ப்பங்களை போக்குவரத்து விதிமுறைகள் உள்ளவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். காரணம், இந்த அபராத தொகைகள் எப்போதுதான் இதுபோன்று கழிவுகள் வழங்கப்படும் உங்களுடைய அபராத தொகைகளுக்கு, தற்சமயம் 25% கழிவுகள் வழங்கப்படுகின்றன. போக்குவரத்து சட்டத்தில் திருத்தங்களை அங்கீகரிக்கும் ஆணையகம் இந்த ஊடக அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். உள்துறை அமைச்சினால் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு இணங்க அபராதகம் அதிகபட்ச வரம்பில் 25% மேல் குறைக்கப்படுவதை அனுமதிக்கும் மாற்றங்களில் அடங்காம். போக்குவரத்து சட்டத்தின் 73வது பிரிவின் அடிப்படையில் இந்த குற்றத்துக்கான போக்குவரத்து அபராதம் குறைக்கப்படுகின்றன.
ஆகவே நிதி அமைச்சரோடு இணைந்து அதாவது ஏற்கனவே அபராத தொகை விதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும். ஆகவே போக்குவரத்து அபராதத்தின் மதிப்பு குறைந்தபட்ச மதிப்பில் அதிகபட்சம் 25% குறைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த முடிவின் பிரிவுகளின் அடிப்படையில் உள்துறை அமைச்சி நீதியமைச்சகம் இதொடர்பான விசேட அறிவித்தலை வழங்கியிருக்கின்றனர். தகுதி வாய்ந்த நீதிமன்றம் போக்குவரத்து விதிமீறல் செய்பவரின் ஆட்சேபனையை நிராகரித்தால் அல்லது அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட விதிமீறலின் விளைவாக அபராத தொகையை மாற்றியமைக்க தீர்வு வழங்கப்பட்டால் மீறுபவர் 15 நாட்களுக்குள் அபராதத்தை செலுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் மீறுபவர் அபராதம் செலுத்த 90 நாட்கள் வரை கால அவகாசம் கோரலாம். குறிப்பிட்ட காலத்துக்குள் செலுத்த தவறினால் உள்துறை அமைச்சர், நீதியமைச்சகம், நிதியமைச்சகம், சவுதி அரேபியா மத்திய வங்கி, குறை தீர்ப்பு வாரியம் ஆகியவற்றினால் நிறுவப்பட்ட வழிமுறையின் அடிப்படையில் வங்கி நிலுவைகள் பறிமுதல் செய்யப்படலாம். நிதியமைச்சகம் போக்குவரத்து பாதுகாப்புக்கான மந்திரி குழுவுடன் உடன்படிக்கையில் உள்துறை அமைச்சர் பொது பாதுகாப்புக்கான இதொடர்பான நேரடி விவாதங்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஆகவே அபராத தொகைகள் இருப்பவர்கள் இந்த காலப்பகுதியை பயன்படுத்தி 25% குறைகின்றது. ஆகவே அபராத கட்டணங்களை குறைத்து விடுங்கள். குறிப்பாக போக்குவரத்து சாரதிகளை உங்களுக்கான செய்தி தான் இதுதான். சவுதி அரேபியா முரோர் ஒரு வெளிநாட்டவரின் புதிய இகாமாவுடன் ஓட்டுநர் உரிமத்தை இணைப்பதற்கான படிகளை வெளிப்படுத்துகின்றனர். சவுதி அரேபியாவில் இருக்கும் பொது போக்குவரத்து துறை குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர் தனது பழைய குடியிருப்பு அடையாளத்திலிருந்து தனது உரிமத்தை 2 படிகளின் மூலம் புதிய இகாமாவுடன் இணைக்கலாம். அவரது விசாரணையில் குடியிருப்பு வெளிநாட்டவர் அவர் சமீபத்தில் புதிய பதிவிட விசாவில் ராஜ்யத்துக்கு வந்தவர். பழைய பதிவிடத்தில் ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ளார். எனவே அவர் உரிமத்தை புதிய பதிவிடத்துடன் மின்னணு முறையில் இணைக்க முடியுமா அல்லது அவர் செல்ல வேண்டாம் என்று ஓட்டுநர் பயிற்சி விளக்கம் தருகின்றனர். சவுதி அரேபியா முரூர் தனது ட்விட்டர் மூலம் இது தொடர்பாக ஒரு கேள்விகளுக்கு பதில் வழங்கும்போது தவிர செய்து போக்குவரத்து துறையை மறுபரிசு செய்து அதற்கு பதிலாக புதிய இகாமா எண்ணுடன் விண்ணப்பிக்கலாம். இதற்கு முன்னதாக சவுதி அரேபியா முரூர் தனியார் வாகன ஓட்டுநர் உரிமத்துக்கான புதுப்பித்தல் கட்டணம் 3 ஆண்டுகளுக்கு 300 ரியால் என்பதை நினைவூட்டியது. உரிமையை மாற்றும்போது கார் வாங்கும்போதும் உரிமையாளர் பதிவு விதிமுறல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை தெளிவூட்டல்களையும் வழங்கியுள்ளார். நேற்று ஒரு நண்பர் கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார். அதாவது சிறிலங்கா ஏர்லைன்ஸினூடாக அட்டைப்பட்டியின் அளவுகள் என்ன என்று கேட்டிருந்தார். கண்டிப்பாக அந்த விவரங்களை நான் மறந்துவிட்டேன். நேற்றைய கொமெண்டில் அந்த பதிவிற்குரிய விடையை தந்திருக்கின்றார். அழகாக அவருக்கும் நமது நன்றிகள். அவருடைய கொமெண்டை அப்படியே வாசிக்கின்றேன். சகோ, நீங்கள் ஒரு முறை கொடுத்த அட்டைப்பட்டியின் அளவு ஸ்க்ரீன்ஷாட் என்னிடம் இருக்கின்றது. 76 சென்டிமீட்டர், 51 சென்டிமீட்டர், 31 சென்டிமீட்டர் இந்த அளவு நடைமுறையில் தான் கார்ட்டூன் பாக்ஸுகள் கொண்டு செல்ல வேண்டும் என்று தந்திருக்கின்றார். உண்மையில் நான் கூட மறந்துவிட்டேன். செய்திகளை டிரான்ஸ்லேட் பண்ணி படிப்பது மட்டுமே ஞாபகங்கள் செல்லதிருக்கும். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். ஐயா, தயவு செய்து அடுத்த மாதம் கவர்மெண்ட் லீவு எத்தனை நாள் என்று கேட்கின்றார். கவர்மெண்ட் லீவு பெரும்பாலும் 5 நாட்களுக்கு மேலாக இருக்கின்றது. அதையும் ஒரு முறை பார்த்து விரிவாக உங்களுக்கு சொல்கின்றேன் நாளைய தினம். இன்னமொருவர் கமெண்ட் பண்ணியிருக்கின்றார், ப்ளீஸ் நான் நாட்டுக்கு போக வேண்டும், உதவி செய்யுங்கள் ப்ளீஸ் என்று கேட்டிருக்கின்றார். உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கங்களை போட்டுவிடுங்கள். சமூக நல அமைப்புகளுடைய நேரடி தொடர்புகளை எடுத்து தருகின்றேன். அவர்களூடாக நாட்டுக்கு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன காரணத்துக்காக நாட்டுக்கு போகின்ற விவரங்களை அவர்களிடம் தெரியப்படுத்துங்கள், உதவி செய்வார்கள். வணக்கம் அண்ணா, நீண்ட நாள் தொடர்பில்லை, மன்னிக்கவும் என்று ஒருவர் போட்டிருக்கின்றார். உங்களுடைய வேலைப்பழுக்கள் எனக்கு நன்றாகவே தெரியும். சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கும் தாய்கபார் உறவுகள் எமது செய்திகள் பார்ப்பது பார்க்கும் உறவுகள் அனைவரும் நிறைய வேலைகள் செய்கின்றார்கள். ஓய்வுகள் என்பது இல்லை என்பது நன்றாகவே தெரியும். ஆகவே நீங்கள் மீண்டும் வந்தது மகிழ்ச்சியே. உங்கள் வேலைப்பழுக்களையும் வேலைப்பழுக்களுக்கு மத்தியில் எமது செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றும் நன்றாகவே தெரியும். அண்ணா, சென்னைக்கு 41 இன்ச் டிவி போகுமா அண்ணா என்று கேட்டிருக்கின்றார். கண்டிப்பாக கொண்டு செல்லலாம். ஐயா, தயவு செய்து அடுத்த மாதம் கவர்மெண்ட் லீவு எத்தனை, 2வது தடவையாக கேட்கின்றார். கண்டிப்பாக அவருடைய விளக்கத்தை கொடுத்து விடுவோம். முதலாவதாக, பள்ளி பாடசாலைகளுக்கான விடுமுறைகள் 17 நாட்கள் வழங்கப்படுகின்றது. ஏப்ரல் 11 ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுகின்றது. இது பாடசாலை மாணவர்களுக்கு. நோன்பு பெறுநாள் விடுமுறை தொடர்பான அறிவித்தலில் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏப்ரல் 8 தொடக்கம் விடுமுறை தொடங்குகின்றது. அதன் தொடர்ச்சியாக பெருநாள் விடுமுறை ஏப்ரல் 8 தொடங்கி 4 நாட்கள் விடுமுறையும் அடுத்ததாக அதற்கு அடுத்த 2 நாட்கள் வார விடுமுறை நாட்கள் இருப்பதனால்
ஆறு நாட்கள் தொடர் விடுமுறை வழங்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் தனியார் மற்றும் லாபநோக்க நிறுவனங்களுக்காக நோன்பு பெருநாள் விடுமுறை நாட்களை சவுதி அரேபியா மனிதவள மேம்பாட்டு அமைச்சு அறிவித்திருந்தது. அடுத்தபடியாக இன்னும் ஒருவருடைய கேள்வி ஒன்று, ஸ்ரீலங்காவுக்கு சவுதி அரேபியா ரியால் மற்றும் கோல்ட் எவ்வளவு கொண்டு போகலாம் என்று சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். 5000 தொடக்கம் 6000 ரியால் கொண்டு செல்லலாம். இதே நேரத்தில் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றீர்கள் அதை பொறுத்து அந்த ரியால் தங்கி இருக்கின்றது. கோல்டை பொறுத்த மட்டில் 6 பவுனுக்கு உட்பட்டு கொண்டு செல்லலாம். நீங்கள் தங்க கட்டைகளாகவோ அல்லது கோயின்ஸுகளாகவோ கொண்டு செல்ல முடியாது. ஒரு நண்பருடைய கேள்வி ஒன்று, 5 நாட்கள் இகாமா இருக்கின்றதாகவும் வருகின்ற 10ஆம் திகதி என்னுடைய இகாமா முடிவடைவதற்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றது, நான் வருகின்ற 10ஆம் திகதி நாட்டுக்கு போகலாமா? நாட்டுக்கு போக இருக்கின்றேன், டிக்கெட் போடலாமா அல்லது இகாமா புதுப்பிக்க வேண்டுமா ப்ளீஸ் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். இதற்குரிய விடியை நாளை தருகின்றோம். தெரிந்த நண்பர்கள் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பெரும்பாலும் இகாமா முடிவடைந்தால் தாயகம் செல்லலாமா என்பது கொஞ்சம் ஐயம்தான், என்றாலும் விரிவாக நாளைக்கு தருகின்றோம் விளக்கம். நன்றி நண்பர்களே, நிறைய நண்பர்கள் கொமெண்ட் செய்திருக்கின்றீர்கள், அநேக கொமெண்ட்களை படித்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய செய்திகளோடு சந்திப்போம். ஒருவருடைய துன்பத்தை நீக்குவதற்காக யார் முயற்சி செய்கிறார்களோ அவருக்கு துன்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மூமின்களுக்கு மிக கடினமான ஒரு களம் என்று இருக்கும் என்று சொன்னால் அது மறுமை நாள். மறுமை நாள் தான். அந்த நாள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு சூரியன் பல 1,000,000,000 ஒளி ஆண்டுகளுக்கு அப்பாலே இருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அன்றைக்கு வருமான நாளிலே நமக்கு தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான அந்த நாளில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே யார் ஒருவருடைய துன்பத்தை தீர்க்கிறார்களோ அவருடைய துன்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே தீர்ப்பதாக புகாரி முஸ்லீமிலே நாம் பார்க்கக்கூடிய அந்த ஹதீஸிலே நாம் விலகிக் கொள்ள முடிகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, அதே போன்று அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, சுவனத்திலே முதன் முதலில் நுழைபவர்கள் நச்செயல் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று நச்செயலை பட்டியலிடுகின்ற பொழுது, சிறைவாசிகளின் விடுதலை, பசித்தோருக்கு உணவளிப்பது, நோயாளிகளை நலம் சிறப்பது, இவைகள் எல்லாம் நச்செயலிலே அடங்கியிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அதே போன்று சகாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் போற்றிருக்கிறார்கள். எனவே இஸ்லாமிய விழுமியத்தை பொறுத்தளவிற்கு பிறருக்கு உதவக்கூடிய விஷயம் மிக முக்கிய அங்கமாக இருக்கிறது. 24 மணி நேரமும் பள்ளியிலே தொழுது கொண்டிருப்பவரை விட அந்த 24 மணி நேரம் தொழுதவருடைய அந்த குடும்பத்திற்கும் சேர்த்து விறகு வெட்டி அந்த குடும்பத்தையும் காத்து அவரும் யார் தொழுதாரோ அவர் இந்த 24 மணி நேரமும் இபாதத்திலே ஈடுபட்டவரை விட முன்பு சொர்க்கத்திலே நுழைவதாக நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த விஷயம், இந்த பிறர் நாடக்கூடிய விஷயம் ஒரு முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, ஒரு நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் மேடர் என்ற பகுதியில் ஒரு மிகப்பெரிய லெவலில் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த மேடர் என்ற ஊரில் பெரும்பகுதி மக்கள் இஸ்லாமியர்களாகவே இல்லை, அவர்கள் எல்லாம் பிற நம்பிக்கையாளர்களாக இருந்தார்கள். அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்புடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக என்ன செய்தார்கள், குடும்பம் குடும்பம் அதாவது வரிசையாக அவர்களுக்கு உணவு பொருட்களை அளித்து அந்த பஞ்சத்திலே வாழ்ந்த அந்த மேடர் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்ததை நாம் வழிநடுகளை பார்க்கிறோம். அந்த விஷயத்தினுடைய தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது மறுமை மனித குலம் முழுவதும் அல்லாஹுடைய குடும்பமாகும். மனித குலத்திற்கு யார் நன்மை செய்கிறாரோ அவர் அல்லாஹுடைய அன்புக்குரியவராக இருக்கிறார். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த பூமியில இருக்கக்கூடியவர்களுக்கு யார் நன்மை செய்யவில்லையோ அவர்கள் என்ன யார் நன்மை செய்யவில்லையோ அவர்கள் ஒரு சரியான ஒரு இடத்தில இருக்கக்கூடியவர்களாக இருக்கிற முடியாது. அதாவது ஒரு பூமியில இருப்பவர்களின் மீது நீங்கள் கருணை காட்டாத வரை வானத்தில் இருக்கக்கூடியவன் உங்களுக்கு கருணையாளராக இருக்க மாட்டான். எனவே பூமியில இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டினால்தான் வானத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணை காட்டுவான் என்பதாக அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய திருமதி கிதத்திலே அதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அனாதைகளை ஆதரிப்பவர்கள், அவர்களும் நல்ல முறையிலே நடப்பவர்கள் இன்னும் சுவனத்திலே என்னோடு 2 கைகளை காட்டி என்னோடு அவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்முடைய கிதத்திலே பார்க்கிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த வழி நெடுகு முழுவதும் இஸ்லாமிய விழுமியங்களை பின்பற்றக்கூடிய நாம்
சமூக சேவை செய்யக்கூடியவர்களாக, பிற நலன் நாடக்கூடிய மக்களாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர தான் உண்டு தன் வேலை உண்டு உண்டு ஒரு காலமும் இருந்துவிடக் கூடாது. தான் என்ற உள்ளம், துவரை உள்ளம், தான் என்ற தான், தன் சுற்றம், தன்னுடைய சமூகம், தன்னுடைய பிற மக்கள் என்ற உள்ளம் தான் இந்த உலகம், இந்த உலகத்தை விட பெரிய உள்ளம் என்பதை தமிழ் கூறக்கூடிய நல் இலக்கியங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்திய வெல்ஃபேர் ஃபாரம் இந்த பணிகளை தான் அன்பானவர்களே செய்து வருகிறது. இங்கே இறந்து போனவர்களை அடக்கம் செய்கிறது. இங்கு யாருக்கு ரத்தம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு ரத்த தானம் செய்கிறது. இங்கு யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை வீட்டு தாயகம் அனுப்பிக் கொண்டிருக்கிறது. இங்கு யார் கஷ்டத்திற்கு கஃபீன் மூலமாக அல்லது பிற விஷயங்கள் மூலமாக கம்பெனிகள் மூலமாக கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீதி செய்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இங்கு யாருக்கு என்னென்ன உதவிகள் தேவை இருக்கிறதோ அத்துணை உதவிகளையும் இந்த இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் சவுதி அரேபியா முழுவதும் இதுவரை இந்த ஆண்டு மட்டுமே சற்றே குறைந்த 20 பேருக்கும் மேற்பட்டவர்களை அடக்கம் செய்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட பிரமத மக்களை தாயகத்திற்கு அனுப்பியிருக்கிறது என்று சொன்னால் இது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டித் தந்த பிறர் நலன் நாடக்கூடிய அந்த செயல்பாட்டினுடைய தொடர்ச்சி நீச்சி சகோதரர்கள். எனவே இந்த விஷயத்தில் இந்த அரங்கிலே வந்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் பிறந்த நாடக்கூடிய அந்த சேவைகளிலே உங்களையும் ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு வழிகாட்டவில்லை அன்பான சகோதரர்கள். பிறருக்கு உதவக்கூடிய விஷயங்கள் ஒரு பெரிய இபாதத்தாக அது பார்க்கப்படுகிறது. எனவே இந்த உலகத்தில துன்பத்தில் இருப்பவர்களுக்கு நாம் உதவினால் மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய துன்பத்தை தீர்ப்பான் என்பதை வலியுறுத்தி காலத்தில் அருமைகிறது. என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாயுமான அலிஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜிக்காக வேண்டி ஹஜ்ஜுடைய ஹாஜிகளுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி ஒரு 5 நாள் அல்லது 3 நாள் அங்கே போய் செய்வதற்கான சட்டப்படி எல்லாம் செய்து தரப்படும். நியத்து வைங்க இன்ஷாவா எல்லோருக்கும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். அதே போன்ற பித்ரா இன்றையோட முடிகின்றது. நிறைய சார் கொடுத்திருக்கிறீங்க. யாராவது கொடுக்கணும் இதை கொடுத்துருங்க. இன்றையோட இன்ஷாவை நான் வந்து அவற்றை கொடுத்து அனுப்பிடுவேன். துவாக்களை ஈடுபடுத்த கலந்து கொண்ட அதே போன்ற சேர்ந்து முகமது அவர் ஜமாத் அனைவருக்கும் ஜஸாகல்லாஹு கைலன் வபாரக்கல்லாஹு ஃபீக்கும்.